2006 அகில உலக அளவில் டென்மார்க்கில் ஒரு கார்ட்டூனை வரைந்து அசிங்கப்படுத்தினார்கள். 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று ஒரு திரைப்படம் எடுத்து அசிங்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒரு கல்யாணராமன், நாம் நேரடியாக இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு ஒரு கல்யாணராமனோ நாளைக்கு ஒரு சாப்பாட்டு ராமனோ வருவான். தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். எங்களை போன்று நபிகள் நாயகத்தை மேடைதோறும் புகழுகிற மார்க்கம் சார்ந்த அறிஞர்கள் உண்டு, கல்யாணராமன் போன்று கழிசடையாக விமர்சிப்பவர்களும் உண்டு. புகழாகவோ இகழாகவோ இன்றைக்கு வரையும் பேசுபொருளாக இருக்கிறார்கள் பெருமானார். நீங்கள் அங்கேதான் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், முஹம்மது உங்களை தூங்க விடவில்லை, முஹம்மது உங்களை உறங்க விடவில்லை. 10 மனைவியோ 40 மனைவியோ 100 மனைவியோ வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. உங்கள் தலைவர்களைப் போல் ஒரு மனைவியே வைத்து வாழ வக்கற்றவர்களாக இங்கு யாரும் இல்லை. மக்கள் மன்றத்தில் நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? 40 வருஷமா உங்களோட வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கையில குறை இருக்குதான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சா யாரும் நிக்க முடியாது அரசியல்ல. சில பேர்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, கடந்த கால வாழ்க்கை பரிசுத்தமாவே இல்லை. நல்லவேளை தமிழகம் தப்பித்து விட்டது. சில பேர் வருவதாக இருந்து வராமலேயே போய்விட்டார்கள் அல்லவா? அந்த மாதிரி சில பேர் தான் உள்ள வராமையே வெளியே போவாங்க, வரவே இல்லை, வெளியேறி விட்டார்கள். நபிகள் நாயகத்தை குறித்து உலகமெல்லாம் விமர்சிக்கப்படுவது போல் அல்லாமல் தமிழகத்தில் தரம் தாழ்ந்து சில பேர் விமர்சிக்க தொடங்குகிற போது அவர்களை எதிர்த்து கூட்டங்களை நடத்தாமல் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு நேர்மறை அணுகுமுறையில் யார் நபிகளார் என்று உலகத்திற்கு சொல்லுவதற்காக வேண்டி சமூக உயிரோட்டம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கருத்தரங்கம் உண்மையாகவே நேர்மறையானது. காரணம், திட்டுபவனை திரும்ப திட்டிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் யாரை திட்டுகிறானோ அந்த வரலாற்றின் மாமனிதனுடைய புனிதங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பை மிகவும் சரியாக ஒரு புரிந்துணர்வோடு இக்கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிற இப்பத்திரிகை குழுவினருக்கு இறைவன் நற்கூலி வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முதலில் செய்து கொள்கிறேன். இது ஏதோ போகிற போக்கில் யாரோ ஒருவர் 10-11 பேசிவிட்டு போகிற நபிகள் நாயகத்தின் மீதான விமர்சனம் அல்ல. திட்டமிடப்பட்டு எந்த நேரத்தில் எதை சொன்னால் மத ரீதியாக மக்கள் கொந்தளிப்பார்கள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு சில பேர் பேசியதுதான் நபிகளாருக்கு எதிரான தமிழ் மண்ணில் வைக்கப்பட்ட விமர்சனங்கள். 2006 அகில உலக அளவில் டென்மார்க்கில் ஒரு கார்ட்டூனை வரைந்து அசிங்கப்படுத்தினார்கள். 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று ஒரு திரைப்படம் எடுத்து அசிங்கப்படுத்தினார்கள். இந்த 2020 விளிம்புகளில் பிரான்சில வைத்து மீண்டும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அதே பிரச்சனையை தூசி தட்டி சமீபத்தில் எழுப்பினார்கள் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு கல்யாணராமன், நாம் நேரடியாக இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு ஒரு கல்யாணராமனோ நாளைக்கு ஒரு சாப்பாட்டு ராமனோ வருவான். தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை எதிர்கொள்ளுவதை விட நீங்கள் பேசுகிற பெருமனிதரான பெருமானார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் எனது பார்வையில் நபிகளார் என்கிற பெயரிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் விமர்சனம் செய்யலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் 1495 வருஷம் தாண்டிவிட்ட நிலையில் ஒரு மனிதரை சுற்றியே உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியம் அல்லவா? அது புகழோ அல்லது இகழோ, எங்களை போன்று நபிகள் நாயகத்தை மேடைதோறும் புகழுகிற மார்க்கம் சார்ந்த அறிஞர்கள் உண்டு, கல்யாணராமன் போன்று கழிசடையாக விமர்சிப்பவர்களும் உண்டு. புகழாகவோ இகழாகவோ இன்றைக்கு வரையும் பேசுபொருளாக இருக்கிறார்கள் பெருமானார். நீங்கள் அங்கேதான் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை. 300-400 வருடங்களுக்கு முன்னாலே இறந்து போன எத்தனையோ தலைவர்கள் தூசி தட்டி பேசலாமே. எங்களுக்கு தெரியும், முஹம்மது உங்களை தூங்க விடவில்லை,
முஹம்மது உங்களை உறங்க விடவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கொள்கையும் கோட்பாடும், அவர்கள் முன்னெடுத்த தீண்டாமை ஒழிப்பும் சமூக நீதியும் இன்றைக்கு வரையும் உலகத்தை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அதனால் உங்களை போன்றவர்களின் உறக்கத்தை கெடுத்து வைத்திருக்கிறது. இந்த உறக்கத்தை கெடுத்த காரணத்தால் தான் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனம் எல்லாம் பேசுகிறீர்கள். பொதுவாக இந்த மோசமான விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டியதில்லை. சில நேரம் ஒரு முடிவோட திட்டுறதுன்னு உக்காந்துருப்பான், திட்டுறதுன்னே உக்காந்துருக்கிறவன்ட்டு நாம போய் எந்த வகையிலையும் அவனை சமாதானம் முடியாது. நிமிர்ந்து நடந்து போனா என்ன பெருமை பார்த்தியான்னு கேட்பான், குமிஞ்சு நடந்து போனா கல்லப்பைய எப்படி குனிஞ்சு போறான் பாருமா. நிமிரவும் முடியாது, குனியவும் முடியாது. இவர்களுடைய அஜெண்டாவில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட வேண்டும், நபிகள் நாயகம் கொச்சைப்படுத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக மத மோதல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற திட்டமிடுதலோடு இயங்குகிற இவர்களிடத்திலே போய் நாம் இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் ஒன்று, பதில் ரெண்டு, ஒண்ணுமே தேவையில்லை. நீங்கள் பாசிட்டிவாக யார் நபிகள் நாயகம் என்று அறிமுகப்படுத்துங்கள். அந்த அறிமுகப்படுத்துகிற வேலைகளை தான் நாம் இது போன்ற கூட்டங்களின் வழியாகவே செய்கிறோம். உலகத்திற்கு ஒரே ஒரு செய்தியை இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக பதிவு செய்கிறோம். அவர் எங்கள் உயிரினும் மேலானவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களினுடைய உயிரினும் மேலான கண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப அட்டைகளிலும் ஆதார் அட்டைகளிலும் வேண்டுமானால் குடும்ப தலைவர் என்று எங்கள் பெயர் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீடுகளின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் இருக்கிற வரை, உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு வாழுகிற சுமார் 180 கோடி முஸ்லிம் மக்களின் உயிரினும் மேலாக மதிக்கப்படுகிற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாம் இருப்பது போல அல்ல, விமர்சனம் செய்தவர்களை பார்க்கிறோம். பெருமானாரின் பள்ளதார மனம் குறித்து விமர்சனங்களை வைத்தார்கள். 10 மனைவியோ, 40 மனைவியோ, 100 மனைவியோ வைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. உங்கள் தலைவர்களைப் போல் ஒரு மனைவியை வைத்து வாழ வக்கற்றவர்களாக இங்கு யாரும் இல்லை. நான் யார் பெயரையும் சொல்லவும் விரும்பவில்லை, காரணம் தேசமே விளங்கிக் கொள்ளும். தொண்டாட்டியை காப்பாற்ற முடியாதவர் என்று சொல்லுகிற போதே யாரோ ஒருவரை குறித்து நீங்கள் செல்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். முதலில் நீங்கள் சார்ந்திருக்கிற தலைவர்களிடம் போய் குடும்ப வாழ்க்கையை கொச்சைத்தனமாக இருப்பதை, சரியில்லாமல் இருப்பதை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதூகலமான குடும்பத்தை கட்டமைப்பது எப்படி என்பதை நபிகள் பெருமானாரின் குடும்ப வாழ்க்கையிலே போய் நீ வாசித்து பார்த்தால் இனிய இல்லறங்களை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் நினைப்பது போலவும் பேசுவது போலவும் நாலாந்தர தலைவர்களாக வந்தவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதர சமயத்தை சார்ந்த நிறைய அன்பர்கள் இங்கே இருப்பதால் சொல்லுகிறேன், 40 வயது பொது வாழ்க்கைக்கு வருகிற போது மக்கள் மன்றத்தில் நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? 40 வருஷமா உங்களோட வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கையில குறை இருக்குதான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சா யாரும் நிக்க முடியாது அரசியல்ல. 40 வருடமாக வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த பட்டம் அஸ்ஸாதிக், உண்மை பேசுபவர். நீங்கள் எனக்கு கொடுத்த பட்டம் அல் அமீன், நம்பிக்கையாளர். 40 வருஷ வாழ்க்கையில் எனது வாழ்வில் களங்கம் உண்டா? இல்லை என்றால் நான் இப்போது சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார்களே, இந்த தகுதி யாருக்காவது வருமா? சில பேர்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, கடந்த கால வாழ்க்கை பரிசுத்தமாவே இல்லை. நல்லவேளை தமிழகம் தப்பித்து விட்டது. சில பேர் வருவதாக இருந்து வராமலேயே போய்விட்டார்கள் அல்லவா? அந்த மாதிரி சில பேர் தான் உள்ள வராமையே வெளியே போவாங்க, வரவே இல்லை, வெளியேறி விட்டார்கள். தகுதிகளே இல்லாமல் தலைவர்களாகிற உலகத்தில் 40 வருஷ காலம் பொது வாழ்க்கையில இருந்து, பொது சேவைகள் புரிந்து, மக்களோடு மக்களாயிருந்து எனது வாழ்வில் குறை உண்டா என்று கடந்த கால தூய்மையை வருங்கால தலைமைக்கு சான்றாக வைத்துவிட்டு வந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய பூசல்கள் நிறைந்த, வேறுபாடுகள் நிறைந்த, தீண்டாமை நிறைந்த ஒரு மண்ணிலே பிறந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு நான் விரிவுபடுத்தவில்லை. ஒரு கருப்பிடத்தைச் சேர்ந்த பிலால் என்பவர் தான் இஸ்லாத்தினுடைய தொழுகைக்கான அழைப்பாளி. உயர்ந்த பீடம்,
முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் குவிகிற காபா என்ற இறை ஆலயத்தின் மீது ஏறி நின்று பாங்கு சொன்னது யார்? பிலால் என்கிற கருப்பினத்தை சார்ந்த அடிமை அவர்கள். பார்ப்பதற்கு தோற்ற பொழிவில்லாத கருத்த நிறம் உள்ள உதடுகள் தடித்த யாரும் தள்ளி போய்விடுகிற அடிமை வம்சத்தில் இருக்கிற ஒருவர் இஸ்லாமிய தலைவராக உயர்வு பெற முடியும். பிலால் பாங்கொழித்த போது அன்றைக்கு இருந்த பரம்பரை பெருமை பிடித்த சில பேர் பேசிவிட்டு போனார்களாம். முகம்மதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் பாங்கொழிப்பதற்கு கிடைக்கவில்லையா என்று ஒருவன் பேசினான். இன்னொருவன் வந்து பேசினான், நல்ல வேளை எங்க அப்ப முன்னாடியே செத்துட்டான், இருந்திருந்தா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் பாங்கு சொல்லுவதை கேட்கிற சூழ்நிலைக்கு எங்க அப்ப ஆளாயிருப்பான், முன்னாடியே செத்ததுனால அவன் கொடுத்து வச்சவன் என்று பேசியவர்கள் உண்டு. நான் 2021 நாம் யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய அறிவியல் முன்னேறிவிட்டோம் என்று சொல்லப்படுகிற காலத்தில், அதிலும் குறிப்பாக உலகத்தில் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற மேற்கத்திய நாடுகளில் சமீபத்தில் நடந்தது, கருப்பணத்தை போட்டு ஒரு காவல்துறை அதிகாரி மிதிச்சு ஐ காண்ட் பிரீத் என்கிற, என்னால் மூச்சு விட முடியவில்லை என்கிற ஹேஷ்டேக் சர்வதேச அளவில் பரவி கிடந்தது. I can't breathe. என்னால் மூச்சு விட முடியல. குடிக்க தண்ணீர் கேட்கிறான். அவர் செய்த தப்பு என்ன தெரியுமா? கருப்பினத்தில் பிறந்ததுதான். எனவே நிற வேறுபாட்டை, குல வேறுபாட்டை, பல்வேறு விதமான ஆச்சரியங்களை எல்லாம் உலகத்திலே அழித்து சமாதானத்தை முன்னெடுத்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பார்வையில் நபிகளார் என்பது கருத்தரங்க தலைப்பு. சத்தியமாய் இங்கே இருக்கிற நடுநிலையாளர்களின் பார்வையில் நபிகளார் போன்ற ஒரு தலைவர் முன்பு பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. அதுதான் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. இன்றைக்கும் பாட புத்தகங்களிலே இருக்கிறது, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை எந்த ராஜ குதிரையின் மீது ஏறி வந்தாலும் அது அடக்கப்பட வேண்டும். ஆனால் ஒழித்திருக்கிறதா தீண்டாமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட தீண்டாமையை முடிச்சார்களே. எனவே அன்பிற்குரியவர்களே, கண்டவனெல்லாம் பேசுகிறான் என்று கவலை கொள்ள வேண்டியதில்லை. அந்த மாமனிதரின் அருமை பெருமைகளை சொல்லுவோம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த அவங்களுடைய சில பேருடைய அரசியல் தளம் என்பது அடுத்தவர்களை கை வைத்தால்தான் அவர்களுடைய அரசியல் இருப்பு, அதனாலே திட்டுகிறார்கள், வேறொன்றும் இல்லை. அவனுக்கு அடுத்த தேர்தலுக்கு அரசியலுக்கு கருத்தியல் அவனுக்கு வேண்டும், எனவே கையில் எடுக்கிறான். பெருமானாருடைய திட்டுதல் என்பதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல், இது ஒரு கருத்தோட்டம், அது உருவாக்குவதை உருவாக்குகிற கருத்தாக்கம். இறைவன் படைச்ச படைப்புல இந்த எலி இருக்க, எலி எலிக்கு மட்டும் பல்லு வளருமா தெரியுமா? எலிக்கு மட்டும் பல்லு வளருமா? நமக்கெல்லாம் வளர்ந்தா வேற கதையாயிரும். எலிக்கு பல்லு டெய்லியும் வளருமா? அதுக்காக என்ன செய்யும் தெரியுமா? அட்டைப்பட்டியை குறிக்கும், தார்பாயை குறிக்கும், கால் மிதியை குறிக்கும், வேட்டி புக்கு, அதாவது வெவஸ்தை இல்லாமல் சாப்பிட்றது எலி. ஒரு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ஏதாவது ஒரு ஒரு இது வேணும் இல்லை, அதெல்லாம் இல்லை. அட்டைப்பட்டி, பிள்ளைகளோட கணக்கு புஸ்தகம், நோட்டு, கால் மிதி, தார்பாய், எதை எதை வேணாலும். எதுக்கு தெரியுமா? தன் பல் வளர்ச்சியை எதையாவது குறித்து சமப்படுத்தினால்தான் எலி எலியா இருக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இங்கே அரசியலிலும் சில எலிகள் உண்டு. யாரையாவது கடிச்சாதான் அவங்க நல்லா இருக்க முடியும், யாரையாவது குதறினால்தான் அவர்கள் சரியாக இருக்க முடியும். எனவே அவர்களினுடைய சமன்பாட்டுக்காக வேண்டி நம்மை குறைக்கிறார்கள், குதறுகிறார்கள். ஆனால் உண்மை அவர்களுடைய அரசியல் இருப்பு என்பது மத ரீதியாக மோதலை ஏற்படுத்தி அதன் வழியாக மட்டுமே, மக்களை பிளவுபடுத்தி அதன் வழியாக மட்டுமே தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். திட்டுபவன் பெருமானாரை திட்டுகிறான் என்றால் பெருமானாரை புகழ்ந்த விவேகானந்தரை உன்னால் திட்ட முடியுமா? பெருமானாரை புகழ்ந்து எழுதிய பெர்னாட்ஷாவை திட்ட முடியுமா? அல்மோஸ்ட் பெருமானாரை புகழாத சர்வதேச தலைவர்களே இல்லை. நெப்போலியனிலே தொடங்கி நம்மூர் காந்தி வரைக்கும் ரசூலுல்லாஹுவை போல் ஆட்சி நடத்த வேண்டும், உமரை போல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று காந்தி சொல்லுகிறாரே, உன்னால் சர்வதேச அளவில் நீ எல்லா தலைவர்களையும் திட்டுவதாக ஒத்துக்கொண்டால் மட்டுமே பெருமானாரை திட்ட முடியும். காரணம், நபிகள் நாயகத்தை புகழ்ந்துரைக்காத தலைவர்கள் கிட்டத்தட்ட உலகத்திலே இல்லை. ஆனாலும் கூட நமக்கு தெரியும், சட்டம் ஏதோ பல்வேறு அழுத்தங்களுக்கு பின்னாலே பேசிய
அந்த மோசமானவனின் மீது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா மாவட்ட காவல் உயர் அலுவலகங்களிலும் புகார் கொடுத்ததற்கு பின்னாலே இன்றைக்கு அவன் குண்டாசிலே கைது செய்யப்பட்டிருக்கிறான். பல்வேறு அழுத்தங்களுக்கு பின்னாலே ஒரு வகையில் ஆறுதலானாலும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்த குண்டா சட்டம் அவனை தேசிய அளவிற்கு பதவியிலே அவன் கட்சியிலே உயர்த்தும். பல பேருக்கு பொறுத்தவரை அவர்கள் எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை திட்டுகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படும் என்பது அவர்களுடைய இயக்கம் சார்ந்த நிலைப்பாடு. கவலை இல்லை, விமர்சனங்களை நீங்கள் தொடருங்கள். விமர்சனங்களை வாங்கி வாங்கியே இந்த உலகத்தில் அதிகமாக வளர்ந்தவர்கள் நபிகள் நாயகம். நீங்கள் விமர்சிக்கிற ஒவ்வொரு நாளும் அதிகமாக இணையதளங்களில் தேடப்படுகிற நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முடிக்கிறேன். கனிந்த மரத்தின் மீதுதான் கல்லடிபடும், பழம் இருக்கிற மரத்தின் மீதுதான் கல்லை வீசுவார்கள். எங்கள் நாயகம் உலகத்தின் மிகப்பெரிய கனி மரம், நீ எத்தனை கல்லெடுத்து வேண்டுமானாலும் வீசு, உனக்கும் பழம் கொடுப்போமே தவிர வேறு எந்த வகையிலையும் நாங்கள் ஒரு எதிர்விளையாற்ற வேண்டும் என்பதற்காக பேசலாமே தவிர இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் முஹம்மது மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்யப்படுவதற்கும் உங்களுடைய விமர்சனம் நிச்சயமாய் தூண்டுகோளாய் அமையும் என்பதை சொல்லி ஒரு நல்ல முயற்சியில் எனது பார்வையில் நபிகளார் என்கிற கருத்தரங்கத்தை முன்னெடுத்த உயிரோட்டம் சமூக உயிரோட்டம் குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நல்ல வாய்ப்பை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.